டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டிஎன்ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்த காலேஜுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் அதற்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இப்போ நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கவர்மெண்ட் காலேஜ் எய்டட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் எய்டட் காலேஜஸில் இருக்கக்கூடிய அல்லது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங் சீட் இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி லாஸ்ட் இயர் ரேங்கிங் அடிப்படையில் எந்தெந்த காலேஜில் டாப்பில் சாய்ஸ் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரான்ச் கோடு தெரியும் காலேஜ் கோடு ஃபஸ்ட்டு கொடுத்துருப்போம் அடுத்து காலேஜ் நேம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்குமான ஃபைனல் ரேங்க் அந்த காலேஜில் கடைசியாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டோட ரேங்க் கொடுத்துருப்போம் இந்த ரேங்க் வந்து ஓவரால் ரேங்க் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு காலேஜாக எல்லா ஸ்டூடெண்ட்டோட ப்ரிஃபரன்ஸ்லேயும் இருந்துருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் தான் இதில் ஓப்பன் கேட்டகரியில் ஓப்பன் இதில் வந்து காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு வந்து ஓவரால் ரேங்காக இருந்திருக்கு பிசிக்கு எண்பது பிசிஎம்முக்கு நூற்றி முப்பத்தி நாலு எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தெட்டு எஸ்சிக்கு ஆறுநூற்றி அறுபத்தெட்டு ஏக்கு பன்னெண்டாயிரத்தி எட்டு இது எது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் ரேங்க் ஸோ இந்த ரேங்க்குள்ளே உங்களது இருந்திருந்தது போன வருஷம் இருந்திருந்தது தான் கிடஞ்சிரு கிடச்சிருக்கும் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் கட் ஆஃப் மார்க் வந்து குறைவாக இருக்கிறதுனால ஸோ செகண்டும் பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அதனோட கட் ஆஃப் மார்க் வந்து நூற்றி எழுபது நம்ம இப்போ ஓப்பன் காம்படிஷனுக்கான அந்த ரேங்க் மட்டுமே பார்க்குறோம் இதை விட கண்டிப்பாக மற்ற ரேங்க் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓப்பன் காம்படிஷனில் இருக்கக்கூடிய சீட்டை எடுத்துகிட்டு தான் அடுத்தடுத்த சீட்டு வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறதுனால அலாட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் பார்த்தா போதுமானது ஸோ தேர்ட் ஆப்ஷனில் வர்றது வந்து பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அங்கே முந்நூற்றி எண்பத்தி மூணு செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் பிஎசியில் வந்து எய்டட் கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸில் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான் இருக்குது நாலாவது ப்ளேஸில் சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் வந்து வருது இங்கே நானூற்றி ஒன்பது கட் ஆஃப் மார்க்காக இருக்குது அடுத்ததாக அஞ்சாவது இடத்துல எம்ஐடி அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் எய்டட் கோர்ஸ் வந்து கவர்மெண்ட் கோர்ஸ் சீட் வந்து நானூற்றி நாற்பத்தி அஞ்சு கட் ஆஃப் மார்க்காக இருக்குது அடுத்தது ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியதும் எம்ஐடி தான் இங்கேயே கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஸோ ஃபஸ்ட்டு ஆறு இடத்துல இருக்கக்கூடிய காலேஜஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஇஜி ஃபஸ்ட்டு ஆறு இடத்துல இல்லை ஃபஸ்ட்டு ஆறு சாய்ஸில் இருந்து இருக்கக்கூடியது சிஇஜி பிஎஸ்டி சிவசுப்ரமணிய நாடார் எம்ஐடி இந்த நாலு காலேஜ் ஆறு இடங்களில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஏழாவது இடத்துல வந்து மதுரை தியாகராஜர் காலேஜ் வருது தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்ததாக சிஐடி ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஒன்பதாவது ப்ளேஸில் பிஎஸ்டியோட ரெண்டாவது காலேஜ் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைடு சயின்ஸ் அப்ளைடு ரிசர்ச் வந்து ஒன்பதாவது ப்ளேஸில் இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு பத்தாவது ப்ளேஸில் திரும்பவும் சிஐடி வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸுக்கு வருது ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு ஸோ இந்த பத்து இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பவும் ரெண்டு காலேஜ் அதாவது தியாகராஜர் ரெண்டு டைம் வந்துடுது சிஐடி ரெண்டு டைம் வந்துடுது ஸோ ஒரு நாலு அஞ்சு காலேஜ் மட்டுமே டாப் இடத்துல வந்துடுது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஇஜி அப்புறம் பிஎசி எஸ்எஸ்என் எம்ஐடி தியாகராஜர் சிஐடி இந்த காலேஜ் பிஎஸ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த ஏழு காலேஜ் மட்டுமே இந்த இடங்களில் ஷேர் பண்ணிக்கிறாங்க அடுத்ததாக பதினோராவது இடத்துல இருக்கிறது வந்து ஜிசிடி கவர்மெண்ட் காலேஜில் வந்து டாப்பில் இருக்கக்கூடியது இங்கே ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாவது ரேங்க் வந்து லாஸ்ட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரியில் உள்ள வந்திருக்காங்க பனிரெண்டாவது இடத்துல தியாகராஜர் காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு என்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் வருது பதிமூணாவது இடத்துல சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துடுது அங்கே ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரேங்காக இருக்குது அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் வந்து பதினாலாவது இடத்துலையும் அதனோட ரேங்க் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொன்பதாகவும் இருக்குது அடுத்தது பதினாலு பதினாலு ப்ரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி என்ஜினியரிங் காலேஜ் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி மூணாக இருக்குது ஆனால் அடுத்தடுத்த ரேங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டிஃப்ரென்ஸ் வரக்கூடியதாக இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலேஜும் பின்னாடி இருக்கக்கூடிய காலேஜும் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி ரேங்கெல்லாம் நிறையா வேரியாகிறதை பார்க்கலாம் அதுக்கும் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கங்க ஓப்பன் கேட்டகரியோட உங்களோட ரேங்க்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜோட மேலே கீழே இருக்க ரேங்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க அடுத்து பன்னெண்டு பத்தொம்போது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் எஸ்விசினு சொல்லக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இங்கே மூவாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அடுத்தது பதினேழாவது இடத்துல சேலம் கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கருப்பூர் இங்கே நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி எட்டு அடுத்ததாக பதினெட்டாவது இடத்துல ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எஸ்கேசிஇட்டின்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் காலேஜ் இங்கே நாலாயிரத்தி எழுநூற்றி அஞ்சு அடுத்து பத்தொன்பதாவது இடத்துல திருநெல்வேலி கவர்மெண்ட் காலேஜ் வருது ஐயாயிரத்தி ஐம்பத்தி மூணு இருபதாவது இடத்துல ராஜலக்ஷ்மி என்ஜினியரிங் காலேஜ் தண்டலம் வருது ஸோ இந்த இருபது சாய்ஸில் கவர்மெண்ட் காலேஜும் பிரைவேட் காலேஜும் எய்டெட் காலேஜும் சேர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு எய்டெட் காலேஜஸோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பதினஞ்சு இடங்களுக்குள்ளேயே முடிஞ்சிருது இருபத்தி ஓராவது இடத்துல அழகப்ப கவர்மெண்ட் காலேஜ் காரைக்குடி வருது ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபது நல்லா கவனிங்க இந்த ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபதுங்கிறது வந்து ஓப்பன் கேட்டகரிக்கான ரேங்க் நீங்கள் பிசியாக இருக்கீங்க அப்படின்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதும் பிசிஎம்முக்கு பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணும் சாரி பன்னிரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு எம்பிசிக்கு எம்பிசிஆர் டிஎன்சிக்கு வந்து பதினோராயிரத்தி நூற்றி பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழும் எஸ்சிக்கு இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி பத்தும் எஸ்சிஏக்கு அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டும் எஸ்டிக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழும் ரேங்க் ஆகிருக்கு ஸோ இதை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும் டெஃபினட்டாக ஓப்பன் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ரேங்கை விட உங்களுடைய ரேங்க் வந்து அதிகமாக தான் இருக்கும் ஸோ ஓப்பன் கேட்டகிரியில் இந்த ரேங்க் கிடைக்குன்னா உங்களுக்கு டெஃபினெட்டாக உங்களோட கம்யூனிட்டி கேட்டகரியில் என்ன ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்குதுங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாவது இடத்துல லயோலா ஐ கேப் ஆறாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து பண்ணாரி அம்மன் எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆர்எம்கே ட்ரிபிள் ஒன் த்ரீ எட்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு கேபிஆர் ஒன்பதாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டு இருபத்தி ஏழாவது இடத்துல ஐஆர்டிடி இப்போ வந்து ஈரோடு கவர்மெண்ட் காலேஜாக இருக்கக்கூடியது ஒன்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி எட்டு ஸோ இந்த இருபத்தி ஏழுமே வந்து ஒன்பதாயிரத்துக்குள்ளே வந்துடுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பகம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அட்டானமஸ் இருபத்தேழு பத்து இதில் பத்தாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்ததாக கொங்கு இருபத்தேழு பதினொன்று ஈரோடு காலேஜு பத்தாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு அடுத்தது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் அதில் பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்ததாக பதிமூணு பதினேழு செயின்ட் ஜோசப்ஸ் இதை நீங்கள் கோடு வந்து நல்லா பார்த்துக்கணும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது இடத்துல ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் வருது அங்கே பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு முப்பத்தி மூணாவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் பதினோராயிரத்தி எட்நூற்றி பதிமூணு பதினாலாவது இடத்துல ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தொம்பது அடுத்ததாக ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஸோ முப்பத்தஞ்சு இடங்களில் இந்த கல்லூரிகள்லாம் வந்திருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாவது இடத்துல மெப்கோஸ்லங் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பத்தி ஏழாவது இடத்துல ஸ்ரீகிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ் பதிமூணாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு முப்பத்தி எட்டாவது இடத்துல மீனாட்சி சுந்தரராஜன் என்ஜினியரிங் காலேஜ் பதிமூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொன்று முப்பத்தி ஒன்பதாவது இடத்துல பர்கூர் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே பதிமூணாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து நாற்பதாவது இடத்துல வரக்கூடியது நேஷ்னல் என்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி இங்கே பதினாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு நாற்பத்தி ஓராவது இடத்துல தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் இது பதினாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தாறு நாற்பத்தி ரெண்டாவது இடத்துல திருச்சிராப்பள்ளி கவர்மெண்ட் காலேஜ் வருது பதினாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி மூணாவது இடத்துல வேலம்மாள் மதுரை பதினஞ்சாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அடுத்து நாற்பத்தி நாலாவது இடத்துல ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்ஜினியரிங் காலேஜ் வட்டமலைப்பாளையம் பதினஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ஏழு பத்தொம்பது அடுத்தது ஆர்எம்டி ட்ரிபிள் ஒன் டூ இதில் பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு நாற்பத்தி ஆறாவது இடத்துல செயின்ட் ஜேவியர்ஸ் கத்தோலிக் காலேஜுன்னு சொல்லக்கூடியது இது இருக்கக்கூடியது கன்னியாகுமரி நாகர்கோவில் இதில் அங்கே பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி அஞ்சு ப நாற்பத்தி ஏழாவது இடத்துல சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பதினேழாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஆறு காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடியது அடுத்தது நாற்பத்தி எட்டாவது இடத்துல எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இங்கே பதினேழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதாவது இடத்துல திருநெல்வேலி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பதிமூணு ஐம்பதாவது இடத்துல பிஐடின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி இங்கே பத்தொம்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ ஐம்பது காலேஜ் வந்து இருபதாயிரம் ரேங்க்குள்ளேயே முடிஞ்சிருது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ஓராவது இடத்துல டாக்டர் மகாலிங்கம் இருபதாயிரத்தி இரநூத்தி பத்து ஐம்பத்தி ரெண்டாவது இடம் பிஎஸ்என்ஏ திண்டுக்கல் இருபதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி மூணாவது இடத்துல மாதா என்ஜினியரிங் காலேஜ் இருபதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆனால் அடுத்து பிசி மற்ற கேட்டகரி ரேங்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் இங்கே இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் விழுப்புரம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆனால் மற்ற கேட்டகரி ரேங்க் எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருக்குது செக் பண்ணிக்கோங்க அடுத்தது ஐம்பத்தி ஆறாவது இடத்துல அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு அடுத்து திருச்சி சாரநாதன் காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செகண்ட் காலேஜ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது ஆர்விஎஸ் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயமுத்தூர் இருபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு அடுத்தது ஆர் பிஎஸ்சில் பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்குது கோடு பார்த்துக்குங்க அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் தஞ்சாவூர் இருபத்தையாயிரத்தி அறுபது அறுபத்தி ஓராவது இடத்துல கே ராமகிருஷ்ணன் காலேஜ் எம் குமாரசாமியோட இன்னொரு காலேஜ் இது வந்து திருச்சியில் இருக்கிறது இருபத்தையாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அடுத்த இடத்துல எம் குமாரசாமி இது வந்து கரூரில் இருக்கக்கூடிய காலேஜ் இருபத்தையாயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து அறுபத்தி மூணாவது இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் செட்டிக்கரை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் இருக்கக்கூடியது இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அறுபத்தி நாலாவது இடத்துல கேஜிஐஎஸ்எல் இருக்குது இருபத்தி ஆறாயிரத்தி எண்பது அறுபத்தி அஞ்சாவது இடத்துல தேனியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஆறு அறுபத்தி ஆறாவது இடத்துல இருக்கக்கூடியது செயின்ட் ஜோசப் இங்கே இருபத்தி ஏழாயிரத்தி பதினொன்று அறுபத்தி ஏழாவது இடத்துல யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் நாகர்கோவில் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எட்டாவது இடத்துல பனிமலர் இருபத்தி எட்டாயிரத்தி பதினெட்டு அறுபத்தி ஒன்பதாவது இடத்துல ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இருபத்தி எட்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எழுபதாவது இடத்துல இருக்கக்கூடியது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் காஞ்சிபுரம் பொன்னேரியில் பொன்னேரி கரையில் இருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு எழுபத்தி ஒன்றாவது இடத்துல இருக்கக்கூடியது ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ராஜபாளையம் விருதுநகரில் இருக்கக்கூடியது இருபத்தொம்பதாயிரத்தி முன்னூற்றி பதினாலு எழுபத்தி ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இங்கே வரக்கூடியது இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தஞ்சு எழுபத்தி மூணாவது இடத்துல டாக்டர் என்ஜிபி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூத்தெட்டு எழுபத்தி நாலாவது இடத்துல எஸ்ஆர்எம் மதுரை இதில் முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சாவது இடத்துல நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முப்பத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு எழுபத்தி ஆறாவது இடத்துல பிரின்ஸ் டி கே வாசுதேவன் முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு பட் அடுத்தடுத்த ரேங்கை கொஞ்சம் பாருங்கள் அடுத்தது அஞ்சலையம்மாள் அஞ்சலியம்மாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எழுபத்தி எட்டாவது இடத்துல கொங்குநாடு காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி பதினாலு எழுபத்தி ஒன்பதாவது இடத்துல ஃப்ரான்சிஸ் சேவியர் என்ஜினியரிங் காலேஜ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி மூணு எண்பதாவது இடத்துல வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் சென்னை முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு எண்பது காலேஜ் லிஸ்ட் நாம் பார்த்துருக்கோம் இந்த இது வந்து ரவுண்ட் ஒன்னுக்கும் யூஸ் ஆகும் ரவுண்ட் டூக்கும் யூஸ் ஆகும் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதனோட அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களோட காலேஜஸை செலக்ட் பண்ண முடியும் தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்